the mains. So as there is only 2 weeks more, I would tell you some of the experience that I faced. So that'll be 1 week. So mains வந்து பாத்தீங்கன்னா இப்ப செப்டம்பர் 14-15 and உங்களுக்கு யூஷுவலா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே the first week. Next week வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கும். இட் வில் பி இன் த மார்னிங் அண்ட் த ஆஃப்டர்நூன். பட் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எஸ்ஏ அண்ட் த நெக்ஸ்ட் பேப்பர் வில் பி ஜிஎஸ் 1, 2, 3, 4 அண்ட் த நெக்ஸ்ட் வீக் இட் வில் பி த கம்பல்சரி பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி த ஆப்ஷனல் பேப்பர் 1, பேப்பர் 2. யூஸ்வலி இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிஃபோர் த எக்ஸாம் ஓகே யூ நிறைய பேர் வந்து சாப்பிடாம வந்துருவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். Eat a very light food. And in between, பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் நீங்கள் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுங்கள். கீப் யூர் லஞ்ச் பேக்டு ரெடி. ஒரு தயிர் சாதமோ ஒரு சின்ன ஆப்பிள் அண்ட் ரெண்டு இட்லியோ. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 3 hours நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஓகே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா அந்த இடத்துலையும் நடந்து போங்க. பட் டோன்ட் கோ அவுட் டூ மச் ஓகே பிகாஸ் அந்த டஸ்ட்டு அந்த சன்னு எல்லாமே உங்களை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ அவாய்ட் தட். And don't ever discuss with your friends about the exam. I've seen, ena nariya per vandu pathina or IAS officer, she is a doctor, she has written a book, I think she, her name is Divya IAS. She has said that in her first attempt, because she discussed with a senior, okay, a senior was giving a negative comment on certain questions. Sila per UPSC ethittuvaanga, sila per enna pannuvaanga, க்வெஸ்டனை திட்டுவாங்க இல்லைனா ஓகே இதை இப்படிலாம் கேளு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க ஏய் இது எழுதலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் யூ வில் ஃபேஸ். ப்ளீஸ் டைரக்ட்லி அவாய்ட் தம் ஓகே. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ பேசுகிறதோ ப்ளீஸ் டெஃபினெட்லி அவாய்ட் தம். ஷீ ஹாஸ் ரிட்டன் இன் தட் புக் ஷீ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ல வந்து அவள் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு கம்மியானதுக்கு காரணமே அதுதான். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் there was another person, I think she was a Muslim and she's a girl and she got IAS. But what happened is, she did not check her booklet properly. What happened is, in between the booklet, there were 3 unprinted papers. Margin illa, numbers illa, idha pay, adoda number, and the booklet oda page number illa. Do you think it will be valid? Ana avangalukku theriyadu, right? அவங்களுக்கு தெரியாது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூ டு செக் த ப்ராப்பர் த புக்லெட் ப்ராப்பர்லி. இஃப் யூ ஆர் நாட் செக்கிங் த புக் ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டாங்க யூ ஷுட் பி செக்கிங் வெதர் ஆல் த பேப்பர்ஸ் ஆர் பிரிண்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லெய்ட் ஆன் யுவர் ஹெட். ஸோ யூ ஷுட் பி செக்கிங் இட் ப்ராப்பர்லி. ஷி டென்ட் செக். ஷி லாஸ்ட் தட் அட்டம்ப்ட். But the next attempt she did very well and she became an IAS officer. But the problem is that year she lost because of that. So you have to be very clear with that case. And there is another IAS officer. Okay, he was having a very cool mind. What happened is he did eat properly and the history tells their own story. ஸோ ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் இட் இஸ் அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடி பண்ணுறவங்க இருப்பாங்க. இஃப் யூ ஆர் நாட் அக்கஸ்டம்டு டு யுவர் 9:30 to 1:30 or 12:30 டைமிங் யூ வில் நாட் ஹாவ் த ஸ்டெமினா அண்ட் த எனர்ஜி டு ரைட் த பேப்பர். ஸோ எப்பயுமே உங்களோட ரொட்டீனை வந்து 9:30 to 1:30 அண்ட் 2:30 to 5:30 சொல்லிட்டு அந்த 3 hours டைமுக்கு உங்களோட படிக்கிற ரொட்டீனையும் மாற்றிடுங்க. Otherwise, you will not excel in your final paper. Ena ungaloda energy and your agility will be decided based on that thing. Neenga night study pandringa na fine. Oru maasathukku apparam tune pannidunga. If you're not tuning to the time, you will not succeed. So that is another thing that you have to do. And naduvula vandha pathina, I have seen lots of North Indians and many people taking a bed sheet and pillow. எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அழகாக படுத்துருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ யாராச்சும் பார்த்துருவாங்களே அப்படின்னு யோசிப்போம். ப்ளீஸ் நெவர் டூ தட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸ்லீப்பி பெட்டர் டேக் அ நாப். இட் இஸ் யுவர் 3 hours ஆஃப் சாலிட் டைம். உங்கள் எனர்ஜி அங்கே தேவைப்படுது அடுத்த ஹாஃப். அப்படி இருக்கும்போது வை மைண்ட் அதர்ஸ். ஸ்லீப் இஃப் யூ வாண்ட் டு ஸ்லீப்.
ஓகே. நான் ஒரு ஒரு அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் தேர், யூ நோ ஃபார் விஜிலன்ஸ் வந்து அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஷீ வாஸ் வெரி டயர்ட். அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹி வாஸ் கோயிங் தேர். அந்த பொண்ணு, சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கேன் யூ டே கேன் யூ கெட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேம் அண்ட் ஆஸ்ட், சார் எனக்கு ஐ நீட் அ டெண்டர் கோகோனட் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கி கொடுத்தாரு. This is one incident I have seen. இப்போ உங்களுக்கு தேவனா கேளுங்க. If you are keeping your mouth shut, because நீங்க அந்த நேரத்துல டிராவல் பண்ணி டெண்டர் கோக்னட் உங்களால வாங்க முடியாது தான், I know. If anybody whom you can seek help, please seek help. There was another candidate who lost her attempt. She has brought an iPad. நடுவுல படிக்கிறதுக்கா. எவ்வளவு நேரம் இருக்கும்? Just 2 hours. iPad எடுத்துட்டு வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஷி பிராட் இட், ஷி லாஸ்ட் இட் இன் த எக்ஸாம் ஹால். இட் ஹேப்பன்ட் வைல் ஐ வாஸ் ரைட்டிங் மை மெயின்ஸ். டு யூ திங்க் ஷீல் டூ இட் பெட்டர் இன் தட் பர்டிகுலர் எக்ஸாம்? வை டேக்கிங் ஆல் தஸ் லக்ஸுரி ஐட்டம்ஸ் டு த ஹால்? இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போறலாம். பட் த திங் இஸ், நீங்க அந்த நேரத்துல நிறைய லெசன்ஸ் அந்த நேரத்துல படிக்கிறதோட நாங்க சொல்லும் போது இங்க கேட்டுட்டு அதை தயவு செய்து நம்பி பண்ணாதீங்க. மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்துல போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால ஒண்ணுமே படிக்க முடியாது. பெட்டர் ப்ரிலிம்ஸா இருந்ததுன்னா நடுவுல சீசாட்டுக்கு சில ஃபார்முலாஸ் எடுத்துட்டு போங்க. ஒரு நோட்டு, ஒரு டிஃபன் பாக்ஸ், நிறைய வாட்டர், ஒரு பென்னு அண்ட் ஹால் டிக்கெட், அவ்வளவுதான். பிளீஸ் டோன்ட் டேக் எனி திங் அபார்ட் ஃப்ரம் தட். இனிமேல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனி வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது யூபிஎஸ்சி ல. ஓகே, இட் இஸ் பெட்டர் யூ சீக் ஹெல்ப் ஆஃப் சம்படி டு அக்கம்பனி யூ. ஓகே, இன்னொரு நிறைய பேர், ஒரு ஐ திங்க் என்னோட ரெண்டு அட்டெம்ப்ட்ல ரெண்டு சூசைட் நடந்திருக்கு. தே டிட்ன்ட் ரீச் ஆன் டைம் டு த எக்ஸாம் ஹால் அண்ட் த இன்விஜிலேட்டர் டினைட் தேர் என்ட்ரி. அதனால ரெண்டு தடவை நான் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ இயர்லி, ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. 1 hour முன்னாடி போய் பிளான் பண்ணுங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் எடுத்துட்டு போயிடுங்க. தட்ஸ் பெட்டர். See, if you're not prepared for that D-Day, இவ்வளோ நாள் எஃபர்ட் என்ன ஆகும்? It will be utter waste. So that is what I wanted to tell you. And in the exam, okay, smart people will only take ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு 10 pages of short keywords and examples அந்த நேரத்துக்கு மட்டும். And apart from that, என்ன கேட்டாலும் எழுதுற அந்த mindset, நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய மைண்ட் செட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சிருக்கோம், யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் யூ ஹாவ் டு கோ டு தட் டி டே. ஸோ டி டே வந்து ஃபிலிம்ஸ்க்கு ஒரே ஒரு நாள் தான். ஃபார் த மெயின்ஸ் இட்ஸ் 3 days அண்ட் பிளஸ் 2 days. இட்ஸ் 5 solid days அண்ட் 5 into 3 into 2 hours, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். அண்ட் இட் இஸ் more than 4000 words you will write. 250 into 10 plus 150 into 10, போட்டு பாருங்க எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதுறீங்க. நீங்க காலேஜ்ல எழுதிருக்க மாட்டீங்க, உங்க எஸ்ஏல எழுதிருக்க மாட்டீங்க. எஸ்ஏல பாத்தீங்கன்னா 1200 plus 1200 words தான், which means 2400 words. அப்படி உள்டாவா 4200 words நீங்க எழுதுவீங்க for the mains. ஒரு பொண்ணு வந்து she has cleared RRB. ஏன் நீங்க யூபிஎஸ்சி திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு இந்த எக்ஸாம் எழுத ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். யூ நீட் தட் ஸ்டாமினா ஃபார் ரைட்டிங் திஸ் 3 plus 3 hours. ஓகே, அண்ட் த க்வெஸ்சன்ஸ் ஆர் வெரி டைனமிக். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹோல்ட் தட் சர்ப்ரைசஸ். இஃப் யூ ஆர் நாட் ஹோல்டிங் தட் சர்ப்ரைசஸ் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் தட் சர்ப்ரைசஸ், யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் இட் இன் த ஃபைனல் லிஸ்ட். ஸோ பி ரெடி ஃபார் த சர்ப்ரைசஸ் ஜஸ்ட் லைக் ஹியர்.